ஹலால் ஹராம அதிகம் அறிஞ்சவர் என்று ரசூலுல்லாவுடைய நாவினால சொல்லப்பட்ட முஆதிபுன் ஜபல் என்ற முஃப்தி சாபுக்கு சொல்றாங்க, எங்கிருந்தாலும் அல்லாவை பயந்து கூங்கண்டாங்க. அவங்கள வழிகெடுத்தினா ஒரு சமூகத்தையே வழிகெடுத்திடலாம், அவங்கள தலாலத்தில தள்ளினா ஒரு ஊரையே தலாலத்தில தள்ளலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம், மக்களோட புலங்குங்க. ஆண்கள் ஆண்களோட புலங்குங்க, பெண்கள் பெண்களோட புலங்குங்க. எப்பு அறந்து பைத்திரும் மிக அருமையான புத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தான். ஆலிமாக்களே, நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. உங்களோட கெட்டித்தனத்தை பார்த்து அல்லாஹ் கூலித்தாரல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் சிறந்தவங்க. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம். இதை சுமந்தவங்க யாரும் கியாமத்தில் வீணா போக மாட்டாங்க. இங்க இருக்கிற எந்த ஆலிமாவும் கலிமாவோட மௌத்தாக கிடைச்சா சந்தேகப்படவே தேவையில்லை. முதல்ல எங்கட மதிப்பை விளங்கிக் கொள்ளணும் இல்லையா, அப்பதானே ஒழுங்கா வாழுவோம். குர்ஆன் இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஆலிமாவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஓத போற ஆயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட சிறப்பு பேசப்பட்டிருக்கிற ஆயத்தின் ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய இல்ம ஒரு மனிதனுக்கு ரப்பு கொடுக்கிறான்டா, குர்ஆனை பாடமாக்க கொடுக்கிறான், குர்ஆனுடைய தஃப்சீரை கொடுக்கிறான், குர்ஆனை விளங்குகிற அறிவை கொடுக்கிறான், குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்ய சந்தர்ப்பம் கொடுக்கிறான் என்றா விளங்குங்க. அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணிட்டான். அல்லாஹு அக்பர். யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிற மாதிரி எழுதி அது யாரோ நாலு பேர் சேர்ந்து முடிவெடுத்திப்பான். பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறது போல இல்லை, படைச்ச ரப்பு தெரிவு செஞ்சிட்டான். சும்மா ஔரஸ்னல் கிதாப் ஆயத்து சொல்லு. எங்கட அடியார்கள் யாரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமோ அவர் அனந்திரமாக ஆக்கினோம். சுபஹானல்லாஹ். குர்ஆன் எங்களை நெஞ்சில தந்துட்டான். குர்ஆனுடைய இல்ம் அந்த வெளிச்சத்தை எங்களை உள்ளத்தில் போட்டுட்டான். குர்ஆனுடைய உலூங்களை கல்விகளை தந்துட்டான். என்றா ரப்பு என்னை தெரிவு செய்துட்டான், செலக்டட் நான். சும்மா ஔரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதி. பின்னால் அல்லாஹு தாலா தீனுடைய குர்ஆனுடைய அறிவை எடுத்தவங்களை மூணு குழுவாக பிரிக்கிறான். இங்க வந்திருக்கிற 500 பேர்லையும் இந்த மூணு குரூப்பும் இருக்கிறது. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றான், ஃபமின்ஹும் ழாலிமுன் லினஃப்ஸிஹி, ஓதி முடிந்த பிறகு தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டவங்க. தஃப்சீருல் குர்துபியில் இருக்குது. அவங்க யாரண்டா, சில ஃபர்லுகளை செய்வாங்க, சில ஃபர்லுகளை விட்டுடுவாங்க, சில ஹராத்தை தவிர்த்து கொள்வாங்க, சில ஹராத்தில் ஈடுபடுவாங்க. மக்ரூஹுகளை செய்வாங்க, சுன்னத்துகளில் பேணுதல் இருக்காது. ழாலிமுல் லினஃப்ஸிஹி, தனக்குத்தானே அநியாயம் செய்கிற கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேர் அப்படித்தான் ஈப்பாங்களா. கையில் குர்ஆன் இருக்குது, வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை. குர்ஆனை படிச்சிருக்கிறார் என்ற ஷாஹித் வீட்டு சுவரில் தொங்குது, வாழ்க்கையில் குர்ஆன் புறக்கணிக்கப்படுது. அல்லாஹ் சொல்றான், தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டவங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருப்பாங்க, நடுத்தரமாக வாழ்றவங்க. தஃப்சீர் எழுதுறாங்க, இவங்க ஃபர்லுகளை விடவும் மாட்டாங்க, ஹராத்தை செய்யவும் மாட்டாங்க, ஃபர்லெல்லாம் செஞ்சிப்பாங்க,
ஹராமெல்லாம் விட்டிருப்பாங்க, ஆனால் சுன்னத்துகளையும் மக்ரூஹுகளையும் முன்பின்னாய்க்கும். மூணாவது கூட்டம் சொல்றான், இப்படி ஆட்களை பிறக்கி தட்டித்தான் எடுக்கணும். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், நலவுகளை எடுத்துக்கொண்டு முந்தி கொண்டு போறாக்கள். நம்பர் ஒன் குரூப் அவங்க தான். ஃபர்லையும் விட்டிருக்க மாட்டாங்க, ஹராத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சாலும் முறையான தௌபா செஞ்சிருப்பாங்க. சுன்னத்துகளில் பேணுதல், மக்ரூஹண்டா ஹராம் மாதிரி பார்த்து விடுவாங்க, இப்படி பேணுதல் மிக்கவங்க. ஆனால் அந்த இடத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ்விட பெரிய அருள் ஒன்று சொல்றான், கபீர், அது பெரிய பாக்கியம் தான். பிஹெச்டி முடிக்கிறத ஃபதலுல் கபீர்னு சொல்லலை, ஆனால் உலகத்தை தேவையெல்லாம் செஞ்சு கொள்ள வேண்டியதான். ஓதின இல்மின் படி ஹராத்தை விட்டு வாஜிபை செஞ்சு மக்ரூஹாத்துகளை தவிர்த்து சுன்னத்துகளை பேணுறவர்களை சொல்றான். அப்படி பேணுதலாக ஒரு ஆலிமாவுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டவருக்கு வாழையிலும் ஃபதுலுல் கபீர் என்று குர்ஆனை ஏலான் செய்து பெரியோரு பாக்கியமாக. ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த மூணு கூட்டத்தையும் முதலாவது கூட்டம் இருக்கிறாங்களே, முதலாவது கூட்டம் இவங்களுக்கு அல்லாஹ் சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து கியாமத்தில் மன்னிப்பானான். ரெண்டாவது கூட்டம் அவங்கள லேசாக விசாரணை செய்வான், ஹிசாபை யசீரா. மூணாவது கூட்டம் கேள்வி கணக்கே இல்லையாம் அவங்களுக்கு. கடைசியில் இந்த சகல ஆலிமாக்களும் அதிநந்த சொர்க்கத்துக்கு போவாங்க. ஜன்னாத்து அதினி யத்குலூனஹா, அதினந்த சொர்க்கத்தில் நுழைவாங்க. அல்லாமா ஷின்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீரு அல்வாஇல் பயான்ல எழுதுறாங்க, இந்த ஆயத்தில் யத்குலூனஹான்னு பன்மையாக சொல்லிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நுழைவாங்க. அந்த பன்மையை காட்டக்கூடிய எழுத்து தான் ஜம்உடைய வாவு. அந்த வாவோட யத்குலூன மட்டும் வர இல்லைன்னா அந்த மூணு கூட்டத்திலையும் ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும்னு விளங்கெடுத்திப்போம். யத்குலூன என்று பன்மையாக சொன்னதால தான் எங்களுக்கு புரியுது இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட அவ்வளவு மேல சொர்க்கம் போவாங்க. இந்த வாவு இருக்குதே தங்க நீரினால எழுதப்படுவோம், வாவுன் துக்தபு பிமா இஸ்ஸஹப், பொன்னீரால் எழுதப்பட வேண்டிய வாவுகளையும் ஆலிமாக்களையும் அவன் சொன்னது போல அதிநந்த சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய பாரி ஒரு பொறுப்பென்று சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆலிமாக்கள் எங்கிருந்து யோசனை பண்ணுங்க, நீங்க ஓதினீங்க, ஓதினதுக்கு பின்னால நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேரோட தலையில் ஒரு குழப்பம் இங்கே, ஓதினா எங்களுக்கு ஜொப் ஒன்று தேவை. பெண்கள் ஜொப் தேடவே தேவையில்லை, ஆண்களில் புறத்தால் அவங்களோட தேவைகள் நிறைவேறுதுண்டா. ஆண்கள் தான் தொழில் செஞ்சு பெண்களை காப்பாற்றணும். ஆண்களால் முறையான ஏற்பாடுகள் ஆகுது இல்லைன்றா தான் சரியத்து சொல்லுது, முறையாக நீங்க ஒழுக்கமாக தொழிலுக்கு போங்க. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ படிச்ச பெண்கள் தலையிலே வருகிறது, ஓதினா நாங்க ஏதோ ஒரு தொழில் ஒன்று செய்யணும். நான்டா சொல்றேன், அப்படி அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. உங்களில் மூணு வகையான ஆட்கள் இருப்பாங்க. சிலவங்க இருப்பாங்க பாடத்தில் நல்ல மகாரத்துள்ள திறமையாக இருந்தவங்க, அந்த பொறுப்பு என்ன தெரியுமா, நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் சாலிஹான மனிதர்கள் சமைகிறதுக்குரிய சூழலை உருவாக்குங்க. வெளியில் போக பொறு இதை
பாடத்தில் முட்டை எடுக்கிற ஜீரோ எடுக்கிற புள்ளக்கும் இதை செய்யணும். ஒவ்வொரு பாடத்திலையும் 10 புள்ளிகள் தான் எடுக்கிறார். இது உங்களின் மீது ஃபர்ளான பொறுப்பு. நீங்க மதரசா உள்ள போய் ஓதி கொடுக்கிறது ஃபர்லு கிஃபாயா, எல்லாரும் ஓதி கொடுக்கணும் இல்லையே, நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆள் ஓதி கொடுப்பாங்க. ஆனால் நீங்க வாழுகிற வீட்டில் ஈமானுடைய சூழலை உண்டாக்குறது ஒவ்வொரு ஆலிமாவின் மீதும் ஃபர்து ஐன், செய்தே ஆகணும். ஊரை திருத்துறதுக்கு முன்னால தான் வாழுகிற வீட்டை சீராக்கணும். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குர்ஆனில் இந்த பொறுப்பை எப்படி சொல்றான்னு பாருங்க. ஷரியத்தில் எப்பவும் தன்னை மறந்து அடுத்தவர்களுக்கு பணி செய்கிறத ஷரியத் உற்சாகப்படுத்துறதில்ல. அது தீனிலேயும் தான் துனியாலேயும் தான். துனியாப்படி செலவழிக்கணும். ஒரு மனிதன் சம்பாதிக்கிறார், உங்களோட உதவி எதிர்பார்த்து உங்களோட செலவை எதிர்பார்த்து நிற்கிறாங்களே, அவங்க அடுத்த கட்டம். துனியாவில் செலவழிக்கிறதுலேயே தன்னை தான் முதலாவது பார்க்க சொல்லிங்க. ரமலான் இது போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் விழித்து பேசுகிறான், அனைவர்களையும் பார்த்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா யுஹன்னாஸ்ன்னு சொல்லலை, யாரை பார்த்து பேசுகிறான், ஈமான் உள்ளவர்களேன்னு பேசுகிறான். ஈமான் உள்ளவர்களே, உங்களோட முதலாவது கடமை என்ன? பொதுவாக எல்லா மூமிங்களையும் பேசுகிறான். அப்போ ஆலிமாக்கள் இதில் எவ்வளவு பெரிய வகிபாகம் இருக்குது. ஈமான் உள்ளவர்களே, கூ அம்புசக்கும், முதல்ல நீங்கத்தில் பாதுகாக்கிறது முதலாவது கடமை. நீங்க பாதுகாத்துக்கோ. ஆரம்பிக்கிறதுல மூணு பேர்ல ஒருத்தரு குர்ஆன ஓதி குர்ஆனின்படி செயற்பட்ட ஒரு ஆலிம் காரி. முன்பின் ஆச்சுன்னா பிடிச்சிருவான். எங்கேயோ தயாரான்னு பாருங்க. யாருக்குமே மௌத்தர திகதி தெரியா, அறிஞ்சு கொள்ள வழிகளும் இல்லை. தயாராக இருங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. நேரம் வந்தா போகவே ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆனை படிச்ச நாங்க எந்த அளவுக்கு எதில் நரகத்தில் இது பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முதலாவது கடமை எங்களை நரகத்தில் இது பாதுகாக்கிறது. தயாராகிற சூழலை உண்டாக்குங்க. எல்லாருக்கும் வீடு கட்டேலும், முஸ்லீமும் வீடு கட்டுறான், தமிழனும் வீடு கட்டுறான், கிறிஸ்துவனும் வீடு கட்டுறான். வீடு கட்டுறது கட்டித்தனம் அல்ல, வீடு கட்டுறது வாழ. அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கிற சூழல் என்னன்னு பாருங்க. சூழல் எல்லாருக்கும் உருவாக்க இயலாது. வீடு கட்டுறது வாழ்றதுக்கு, சூழல் உருவாக்குறது வளர்றதுக்கு, அல்லாஹ் வீட்டை எடுபடுறதுக்கு. இந்த ஆயத்தில் சொல்றான், உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க நரகத்திலிருந்து. அதுக்கு தேவை பிள்ளைகள், மனிதன் வளர்ற இடம் வீடு. அந்த வீட்டுக்குள்ள நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குங்க. பி ஆ சாலிஹா, சாலிஹான ஒரு சூழலை உருவாக்குங்க. சூழலை உருவாக்குற பொறுப்பு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் அதில் பெரிய பங்களிப்பு. சூழலை உருவாக்குங்க. நீங்களே பாருங்க, நீங்க ஆலிமாவாக இருக்கிறீங்க, உங்களோட வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வருவாங்களா அல்லது அதுக்கு மாத்தமானவங்களாக வருவாங்களா? போற போக்க பார்த்தா எப்படி விளங்குது? சின்ன வயசுல
எந்த பிள்ளைய பார்த்தாலும் சஹாபி போலதான் இருக்கும். உம்ம நினைக்கிறா என் மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி வந்துடுவான், ஷாஃபிமா மாதிரி வந்துடுவான், என் மகள் ஃபாத்திமா நாயகிய போல வந்துடுவான், என் மகள் ஹதரத் ஆயிஷாவை போல வந்துடுவா. உம்ம நினைக்கிறா 15 வயசு ஆகணும், அப்பதான் அவங்களோட உண்மையான கலர் விளங்கும். அபு பக்கராக போறாரா அபு ஜஹிலாக போறாரா? 15 வயசு ஆகணும். எத்தனையோ உம்மமார் கையை கடிச்சு கொள்றாங்க, தனிமையில் இருந்து அழுது மனநோயாளியாக இருக்கிறாங்க, தற்கொலை செய்யறதுக்கு கூட உம்மமார் பேத்திருக்கிறாங்க. புள்ளை எதிர்பார்த்தது எப்படியோ வந்திருக்குது, வேற எப்படியோ. ஏ 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு பயந்து அவன் அடக்கி கொண்டிருந்திருக்கிறான். 15 வயசுக்கு பின்னால அவங்க சுயமாக தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் தாய்க்கும் தந்தைக்கும் விளங்குது எங்கட சூழல் பிழையன்று. நீங்க விளங்குங்க, ஒரு நாட்டில தொழிற்சாலைகள் உருவாகிறதுனால அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரம் வளம் பெறுகிறதா? அந்த நாட்டில் உள்ள சிறந்த மனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டு சூழல்கள். பாங்க சொல்றாங்க மீடியாரி, لا حول ولا قوة إلا بالله.
ஆகவே ஆலிமாக்களே, முதலாவது பொறுப்பு ஈமான்தாரிகள, முதலாவது கடமை எங்களையும் எங்களை பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது. அதுக்கு தேவை உங்களோட வீடு மாளிகை போல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அல்லது ஒரு குடிசையாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உங்களோட வீடுகளுக்குள்ள சாலிஹான பிள்ளைகள் வளர்றதுக்குரிய சூழலை உருவாக்குங்க. அதில் 90% பொறுப்பு இந்த தாய்மார்கள்ட்ட இருக்கு. பித சும்மா இருக்கிற பெண்களை தெரியாது, அவங்களுக்கு குரானும் தெரிய ஹதீஸும் தெரியா. நீங்கள் தானே படிச்சிருக்கிறீங்க சூரத்து நிசாவை, நீங்கள் தானே படிச்சிருக்கிறீங்க பெண்களுடைய அஹ்காமுல்ல சூரத்து நூரை, நீங்கள் தானே படிச்சிருக்கிறீங்க உலகத்தில் சிறந்த குடும்ப சூழலை உருவாக்கின உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ள சூரத்துல் அஹ்சாபை. அப்போ நீங்கள் தானே சிறந்த சூழலை இந்த 1000 ஆலிமாக்களும் 1000 குடும்பங்கள் 1000 குடும்பங்களும் இந்த காத்தாங்குடியில் சாலிஹான சூழலை உருவாக்கி எங்களோட வீட்டில் இருந்து சொர்க்கவாதிகளான சிறந்த பிள்ளைகளை உருவாக்கி தாரோம் முன்வந்தா முழு நாட்டுக்கும் இன் முன்மாதிரியாகும். இப்போ விளங்கிக்கோங்க, உலகத்தில் 1000 டிசைனில் ஊடு கட்டையும் இன்ஜினியர்கிட்ட போனால் புதிய புதிய டிசைனில் ஊடு கட்டி தருவார். ஆனால் சூழல் 1000 உண்டாக்கலாம். உலகத்தில் சூழல் இருக்கிறது 2 தான். எந்த வீட்டை எடுத்தாலும் ஒன்று இருக்குது பி ஆஹ் மலக்கானியா, இன்னொன்று இருக்குது பி ஆஹ் ஷைத்தானியா. மலக்குகளின் சூழல் ஷைத்தாண்ட சூழல். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக்கொண்டு போகிறேன். இதன் விளங்கப்படுத்துறதுக்கே வேறொரு 2 மணி நேரம் வேணும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் ஹாஜரோடு சேர்ந்து மக்காவில் உருவாக்கினது பிஆ மலக்கானியா. அதனால் இதாஅத்துல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வந்த ஒரு பெரிய தாயி, 950 தாவத்தில் ஈடுபட்டவர். அவரிட மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த வீட்டுக்குள்ளிருந்து கன்னான் என்ற ஒரு காஃபிர் உருவாகிட்டான். அது பி ஆ ஷைத்தானியா. இப்ராஹிம் நபி உண்டாக்கினாங்க பி ஆ மலக்கானியா, மலக்குகள்ல சூழல். அல்லாஹ் அறுக்க சொன்னா கழுத்தை கொடுக்கறதுக்கும் தயாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதாஅத்துல்ல புல்ல தயாராகிச்சு. நூஹ் நபியோட மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கல. அதோட விளைவு அந்த பெண்ணிட்ட இருந்த இனாத் பிடிவாதத்தோட அந்த புள்ளையும் வளர்ந்துச்சு. கலத்தை அறுக்க வர சொல்லல, ஒன்னு அதாபில் இருந்து பாதுகாக்க கப்பல்ல ஏறு என்று சொன்னா வாப்பவோட வாக்குவாதம் பண்ற மகன் உருவாகிட்டான். இது ரெண்டையும் பார்த்து பயந்துக்கோங்க. என்ற வீடு எப்படி இருக்கு? பி ஆ மலக்கானியான்னு தெரியுமா சொல்ற? அந்த வீட்டில் உள்ள பெண் அமல்களை கொண்டு அந்த நாளை நிரப்பா. மலக்குகளில் சூழல் உள்ள வீடு அது எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகள் தஹஜ்ஜுதிலிருந்து இயங்க ஆரம்பிக்கும். தொழையிலுமானவங்க தஹஜ்ஜு தொழுவாங்க, இயலாதவங்க தஹஜ்ஜுத்தில் எழுப்பி இஸ்திஃபார் அளிப்பாங்க, துவா அளிப்பாங்க. இன்றைக்கு பாருங்க எத்தனை வீட்டில் தஹஜ்ஜு தொழுதாங்க. மலக்குகளில் சூழலை உருவாக்குற தாய்மார்கள் வீட்டை இயக்குவாங்க தஹஜ்ஜுதால. இதனால தான் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு வீட்டில் மனைவி உற்சாகத்தோட தஹஜ்ஜுத்து கிளம்புறா, உலூ செய்து தஹஜ்ஜு தொழுதுட்டு கணவரையும் தஹஜ்ஜுத்து கிளப்புறா. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? மக்கள் எல்லாம் பயத்தோட இருக்கிற மஹ்ஷர் மைதானத்தில் இந்த பெண்ணை அல்லாஹ் பசுமையாக்கி வைப்பானாக.
துவா கேட்டாங்களா இல்லையா? தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி கணவனை துள வைக்கிறதுக்கு இந்த கூலி என்றா ஏன் இந்த கூலி தெரியுமா? அந்த வீடு சாலிஹான சொர்க்க புரியாக வரப்போகுது. தஹஜ்ஜுது கெளம்பி தஹஜ்ஜு தொழுதி தஹஜ்ஜுதுல துவா கேட்டு தஹஜ்ஜுதுல இஸ்திஃபார் செய்து தஹஜ்ஜுதுல குர்ஆனை பார்த்து ஓதி இந்த நாலு அமலையும் செஞ்சா இந்த அமலை கொண்டு போறதுக்கு மலக்குகள் வருவாங்க. அந்த வீட்டில் சுன்னத்து தொழுகைகள், ஒரு மூமின் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 ரக்காத்து தொழுவான். மூமின் வீட்டில் 50 ரக்காத்து தொழணும், கணக்கு பாருங்க. ஃபரது தொழுகையே 17 ரக்காத்து இருக்குது. ஃபஜ்ர் 2, லுஹ்ரை மஸ்ரிம் சேதினா 10, மக்ரிப் இஷா 17 ரக்காத்து. சுன்னத்து தொழுகைகள் இருக்குது 22 ரக்காத்துகள், 39. நடுத்தரமாக தஹஜ்ஜுத் 4 ரக்காத்து தொழுங்க, 43. லுஹா தொழுக 4 ரக்காத்து தொழுங்க, 47. வித்ரு தொழுக 3 ரக்காத்து தொழுங்க, 50 ரக்காத்துகள் இந்த வீட்டில் தொழுகிறாங்க. இந்த 50 ரக்காத்தையும் வானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மலக்குகள் வருவாங்க. உம்மா தொழணுமே, அப்பதானே அந்த வீடு சமையும். வீடு இல்லைன்னு அழுகிறோம், நகை இல்லைன்னு அழுகிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு அழுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹன முந்தின சுன்னத்து தொழுங்க 2 ரக்காத். புகாரில ரிவாயத், துனியா கிடைக்கிறத விட சிறந்தது. ரகாத் அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுபஹுடைய அமலை மட்டும் சொல்றேன். ஹதீஸ்ல படிச்சிருக்கிறது, வாழ்க்கையில இல்லை. எழும்பின உடனே ரசூலுல்லாஹ் சுன்னத்து என்னன்னு பாருங்க. படிச்சிருக்கிறோம், நாங்க செயற்படுத்தி காட்டினாதான் எங்கட மகள் அதுக்கு பின்னால வருவா, எங்கட மகள் அதுக்கு பின்னால வருவாங்க. என்ன கடவுளுக்கு உற்சாகம் வரும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த 7 வயது பிள்ளைக்கு இருந்த உற்சாகம் இன்றைய குர்ஆன் ஹதீஸை படித்த எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது வெக்கமாக. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 7 வயசு புள்ள சாட்சியில வீட்டுக்கு போகிறாரு. யார் சாட்சி? ரசூலுல்லாஹ் கடைசியாக திருமணம் செஞ்ச மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லீமில் ஒரு பேஜுக்கு இருக்குது அவருடைய ஹதீஸ், மபீத்து இப்னு அப்பாஸ் ஃபி பைத்தி மைமூனா. ஹஜரத் மைமூனாட வீட்டில் இப்னு அப்பாஸுடைய இரவு என்று. 7 வயசு புள்ள எப்போ போகிறார்? சாட்சியிட வீட்டில் ரசூலுல்லாஹ் நிற்கிற நாளை பார்த்து போகிறாங்க. எந்த நாளும் நிற்க மாட்டாங்களே, வாரத்தில் ஒரு நாள். ஏன் வந்தீங்க மகன்னு கேட்டால், விளையாட்ட வந்தேன், சாட்சி நல்லொரு சுவையான உணவு செஞ்சிருக்கிறார், அதை டேஸ்ட் பண்ண வந்தேன்னு சொல்லலை. ரசூலுல்லாவோட தஹஜ்ஜுதை பார்க்க வந்தேன் சாட்சி என்ன. நாங்கள் தேடி பார்த்து இந்த சோசுகளை கொடுத்திருக்கிறோமா எங்கள் பிள்ளைக்கு? அப்படி கொடுத்தா தானே நாங்கள் முரப்பியாக்கள். இந்த பெண்கள் எல்லாம் ஆலிமாக்கள் முரப்பியாகாட்டி தர்பியாக கொடுக்காட்டி வேற யார் வந்து கொடுக்க போகிறாங்க? ராவு முழுக்க முழிச்சிருந்து நபியை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. சொல்லாரு ரசூலுல்லாஹ் நடுநிசி வரைக்கும் தூங்கினாங்க, அதில் கொஞ்ச நேரம் கழித்து எழும்பினாங்க. எழும்பின உடனே கையால் கைகளை தடவி ரெண்டு கண்களையும் தடவி கண்ணில் உள்ள தூக்கத்தை அனுப்பினாங்க. அங்கமங்கமாக பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் இருந்து எழும்பினுடனே ஓதுற துவா ஓதினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதினலி பிதிக்ரிஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். நிறைய இருக்குது. இன்ன ஃபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்த், ஆலி இம்ரானுடைய கடைசி ஆயின ஓதினாங்க.
தண்ணி ரெடியாக இருந்துச்சு, பையில் தொங்கிக் கொண்டிருந்தது. தண்ணி எடுத்துக்கொண்டு பெய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியாக வுது செஞ்சு கொண்டு வந்து தக்பீர் கட்டினாங்க. என்னென்னா எங்களுக்கு கிடைக்கிற புள்ளைகளை மட்டுமில்லை தர்பியா, உலமாக்கள் எழுதுறாங்க பொருத்தமில்லாத இபாதத்தில் உற்சாகம் குறைஞ்ச கணவர் இருந்தா அவருக்கும் தர்பியத்துக்கும் சின்ன புள்ள தர்பியா செய்யறதுக்கு தேவைப்பட்டது போல எங்கட இல்மில் இருந்து சில வீடுகளில் கணவன்மார்களும் தேவைப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கட பெண்கள்ல ஹாலாத் என்னன்னா கவலையா இருக்குது. படிச்ச இல்ம குர்பான் பண்றாங்க கணவனுக்காக, அல்லாவோட கட்டளைகளை படிச்சிருக்கிறா, அதை மீறினா வரக்கூடிய தண்டனைகளை படிச்சிருக்கிறா. ஒரு கணவன் அபு ஜஹல்ட மருமகள் பல இன்னல்களை பல கஷ்டங்களை தாங்கி கொண்டு பேய்த்து நான் ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா உம்மு சுலைமா திருமணம் பேசுறார். அபு தல்ஹா, அபு தல்ஹா பெரிய செல்வந்தர், படத்து பின்னால போகல்லவர். அபு தல்ஹா சொன்னாரு, நான் முஸ்லீம், நீ காலையில ஃபஜ்ருக்கு பிறகு அந்த காட்சிகளை சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில கிதாபு தஅபீரில் தஅபீர், கனவு விளக்கம் என்ற பாடத்தில் கடைசி ஹதீஸ் என்ன எழுதுறாங்க, அதில் ஒரு காட்சி காண்றாங்க. ஒரு மலக்கு பெரிய ஒரு தலை சீராகுது, திரும்ப வந்து போட்டு தலையை உடைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன கொடுமை இது, ஏன் இவரை இப்படி பண்றீங்க? மலக்குகள் சொன்னாங்க, இவருக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, தீனை படிச்சிருந்தாங்க, ஆனால் அது ஒரு புறமாக வச்சுட்டு அவங்களோட இஷ்டப்படி வாழ்ந்தவங்க. அந்த ஆலிமு கொடுக்குற தண்டனை தான் இதெல்லாம். புகாரியில் கிதாபு தஅபீர் இந்த ஹதீஸ் இருக்குது. எங்களை உங்கள் எல்லோருக்கும் பயமான ஒரு செய்கிறது. ஆகவே ஆலிமாக்களே, வெளியில் உள்ள சேவைகளையும் செய்ங்க, அதை பற்றியும் பேசப்பட்டிருக்குது. அது ஃபர்லு கிஃபாயா. குர்ஆனை நீங்கள் பிள்ளைகளை படித்து கொடுக்குறீங்க, அது அமானிதம். அதை விட ஃபர்லு ஐன் உங்களையும் உங்களோட கணவரையும் பிள்ளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. இது கூ அண்ட அம்ருடைய வார்த்தையை பாவிச்சிக்கிறான். அம்ரு பெரும்பாலான இடத்துல ஈஜாபுக்கு வரும், வகா யகி விகாயா, அதனுடைய அம்ரு கி, அதில் ஜம்மு தான் கூ அன்ஃபுசக்கும். அம்ரு ஹாதிருடைய வார்த்தை, உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்க என்று அம்ரு ஈஜாப் கட்டாய உத்தரவை எல்லாம் பிறப்பிச்சிருக்கிறான். இந்த ஆயத் நினைவில் நின்று கொண்டே இருக்கும். ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலமா சபையினுடைய நல்ல முயற்சியை கபூல் செய்வானாக. எல்லா ஆலிமாக்களிடமிருந்து முழுமையான பிரயோசனத்தை அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் சமூகத்துக்கும் கொடுத்து வலாலாத்துகளையும் பாவங்களையும் சமூகத்திலிருந்து முற்று முழுதாக நீக்கி சாலிஹானவர்களை உருவாக்க அல்லாஹ் இவர்கள் அனைவர்களையும் சபபாக ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மத் வ அலா ஆலி சையிதுனா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம அஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم اهدنا إلى سواء السبيل. اللهم اهدنا إلى سواء السبيل. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا وأهلنا ومالنا. اللهم استر عوراتنا وآمن روعاتنا. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. يا أرحم الراحمين، ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை தவறுகளை மன்னித்திரு. யா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸையும் விளங்கி
பாவங்களையும் விளங்கி நன்மைகளையும் விளங்கி ஹலால் ஹராமையும் விளங்கின பின்னாலேயும் ஷைத்தானும் நஃப்ஸும் எங்களை விட்ட பாடில்லையா அல்லாஹ். பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ரஹ்மானே, பாவங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ரஹ்மானே. ஆலிமாக்களுக்கு பாவம் தகுதியே இல்லை, இருந்தாலும் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறியா அல்லாஹ். இதர விளைவாக பல பல நன்மைகளை இழந்துட்டோம் யா அல்லாஹ். எங்களை முன்னோர்கள் சுவாசித்த பல ஞாபகத்துகளை நாங்கள் பறி கொடுத்துட்டோம் யா அல்லாஹ். எங்களை முன்னோர்கள் அடைந்து கொண்டிருந்த நல்லவைகளை நாங்கள் இழந்துட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு தொழுகையிலே பேடுதல் இல்லாமல் போயிடுச்சு யா அல்லாஹ். தொழுகையில் உள்ளமே வருதில்லையா அல்லாஹ். உடம்பால் தொழுது கொண்டிருக்கிறோம், அது முனாஃபிக்குகளில் தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்குது. உள்ளங்கள் தொழுகையில் இணையில்லையா அல்லாஹ். குர்ஆனில் இன்பம் வருதில்லையா அல்லாஹ். உன்னிடத்தில் கேட்டு அடையோ வேண்டும் என்று சொன்ன அந்த துவாவுடைய பாபே மூடப்பட்டிருக்குது யா அல்லாஹ். ஹுஷு ஹுலு இல்லாமல் போயிடுச்சு யா அல்லாஹ். ஹராம் என்று சொன்னால் வரக்கூடிய பயம் இல்லாமல் போச்சு யா அல்லாஹ். இவைகள் அனைத்தும் நாங்கள் எப்பெப்பவோ செய்து தௌபா செய்யாமல் தேங்கி நிற்கிற பாவங்களில் விளைவாக கருதுகிறோம் யா அல்லாஹ். இவைகள் அனைத்தையும் மன்னித்து உயர்ந்த முஃமின்கள் முஃமினாத்துகளுடைய சிஃபாத்துகளை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். இல்மை கொண்டு துனியாவிலேயும் பிரயோசனம் அடை வைப்பாயாக, ஆகிரத்திலேயும் பிரயோசனம் அடை வைப்பாயாக. சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்களுடைய ஆலிமாத்துகள் என்னென்ன சேவைகளை செய்து வெற்றியோடு கபருக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த பாதையிலே இந்த ஆலிமாக்களையும் நீ அனுப்பி வச்சிருக்கியா அல்லாஹ். முதல் முதல்ல அவங்களோட குடும்பங்களை சிறந்த குடும்பங்களாக முன்மாதிரியான பிள்ளைகள் உருவாகும் சூழலை யாழ் ஒவ்வொரு வீட்டிலையும் ஏற்படுத்துவாயாக. பாவங்களை வீட்டிலிருந்து வெளியாக்குவாயாக, வெளிச்சங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாயாக, இருட்டை இருளை வீட்டிலிருந்து வெளியாக்குவாயாக, ஹக்கான பாதையை அனைவர்களுக்கும் காட்டி தந்தருள்வாயாக. யாழ்லா ரபி ரஹ்மானே, ஹலாலான வழியிலே வாழ வழி செய்வாயாக. ஹராத்திலிருந்தும் சுபஹாத்திலிருந்தும் குறிப்பாக வட்டியிலிருந்தும் எங்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்துருவாயாக. எல்லா பெண்களுக்கும் நீ விரும்புகிற பிரகாரம் பேணுதலான அந்த ஆடையை, முழுமையான ஹிஜாபை எல்லா பெண்களுக்கும் குறிப்பாக இந்த ஆலிமாக்களுக்கும் நசீபாக்குவாயாக. பிரயாணங்களை மஹ்ரமோடு அமைத்து கொடுப்பாயாக. எந்த ஒரு ஃபித்னாவுக்கும் இந்த பெண்களை ஆலிமாக்களை காரணமாக ஆக்காதையா அல்லாஹ். ஹிதாயத்துக்கு இவர்களை சபபாக ஆக்குவாயாக, ஹிதாயத்துக்கு சபபாக ஆக்குவாயாக. இந்த முயற்சிகளை கபூல் செய்வாயாக. நோயாளிகளுக்கு ஆஃபியத்தை கொடுத்தருள்வாயாக. சிரமத்தோடு வாழ்பவர்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் திருமண வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் திருமணத்துக்கு பிறகும் சந்ததிகள் அற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு துர்ரியத்துன் தொய்யிபாவை அன்பளிப்பு செய்வாயாக. ஹிபத்தாக நீ அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யார் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழிபடுகின்ற சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவாயாக. அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. தீனுடைய முயற்சிகளில், ஈமானுடைய முயற்சியில், உம்மத்திலே தீன் வருவதற்கான பாரி என்ற முயற்சியில் அனைவர்களையும் பங்காளிகளாக ஆக்கிடுவாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமியுல் அலீம் வத்துப அலைனா யா மௌலானா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتيذنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. இருவரை நேரமும் சிறப்புரையாற்றிய பாரியார் புகழோடு நாளைய பேச்சாளருமாகிய விஷயத்தையார் அப்ரஹ்மான் அவர்களை மரமாக நன்றி கொண்டும் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு கொண்டு வருகிறோம். நாங்கள் சொல்லப்பட்டது போன்றும் 8:30 வரைக்கும் 9 வரை ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற்று 12:30 உங்களுடைய நிகழ்வுகள் நடைபெறும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். மற்றவர்களை நிறைவு செய்கிறோம். ஒரு அறிவித்தை, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவர்கள் கட்டாயம் பேரை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்ப படிவங்களை கட்டாயம் நிரப்பி எடுத்துக் கொள்ளுங்கள், கொடுத்துக் கொள்ளுங்கள். 3வது அறிவித்தல், ஏசி அல்லா முகமது உங்களுக்கு சொன்னது போன்றும் ஆலிமா கேப் என்கின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தை எனது பிரதேசத்தை நாங்கள் நடாத்துவதற்கு அவர்களோடு பேசியிருக்கிறோம். இதற்கான விண்ணப்பங்களை நாங்கள் மதர்சாக்கள் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு அறிவிப்போம். எனவே
அந்த விடயங்களிலும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் மனமான நன்றி.